ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ரிவியூடியல் தான் அவங்க ஸோ நம்ம இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் ஆல்மைட்டி. இது 2003 ரிலீஸ் ஆன காமெடி ஃபேண்டசி மூவி. இதுக்கு ஐஎம்டிபி வந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீடியாவில் வேலை செஞ்சுட்டுருக்காரு. அங்கே அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இன்னொருத்தனுக்கு கிடச்சிருச்சு. அவரால் வாழ்க்கையில் முன்னேற முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு கிடச்ச ப்ரொமோஷனையும் கெடுத்துடுறாரு. கடுப்பாகி கெடுத்ததுனால அவரை வேலையை விட்டு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ரவுடிங்களெல்லாம் அடித்து துரத்தி. கடைசியில் அந்த ரவுடிங்க இவர் அடித்து துரத்தி இவர் வீட்டில் வந்து ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களும் துரத்தி விட்டு இவரும் பாராத்திரி நடு ரோட்டில் போய் பைத்திக்கார மாதிரி கடவுளே வாடா அவங்ககிட்ட நான் நேரில் பேசணுடான்ற மாதிரி கற்று கற்றுன்னு கத்துறாரு. அடுத்த நாள் இவர் ரோட்டில் வந்து பார்க்க முடியாது தெரியுது, இங்கே இவர் பேஜர் கிடக்குது, அது அவரோட பேஜர். அங்கே போய் பார்த்தா அதில் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நீங்கள் தானே ப்ரூஸ் அப்படின்ற மாதிரி இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபோனில் சொல்கிறாங்க. இவரும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கீழே இருக்கிறவன் மேலே போப்பா தம்பின்றான். மேலே போய் பார்த்தா கீழே இருக்கிற ஆள் அதே ஆளாக நிற்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் டக்குன்னு கெட்டப் மாற்றிட்டு வந்து நான் தான்ப்பா கடவுள்ன்றான். நீ என்னை பற்றி நிறையா கம்ப்ளைண்ட் பண்ண, என்கிட்ட நேரில் பேசணும், நீ இந்த இடத்த விட்டு நீ வெளியே போகும்போது நீ கடவுளாக இருப்ப, நீ அதுக்கப்புறம் என்ன செய்கிற நானும் பார்த்துறேன்டான்ற மாதிரி கடவுள் இவனுக்கு சவால் விடுறாரு. அதுக்கப்புறம் இவரும் இந்த கடவுள் பொசிஷன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவரு எத்துக்கிறாரு. சரி இதெல்லாம் வேறு கனவாக இருக்கும்னு சொல்லிட்டு டெஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பு கடைக்கு போய் சூப்பு எடுத்து நடுவில் வந்து சூப்பு இருக்கக்கூடாது, சைடில் தான் சூப்பு இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் இவருக்கு ஏற்ற மாதிரியே நடக்குது. அதுக்கப்புறம் இவர் அடித்த அந்த ரவுடிங்களை போய் இவர் துவம்சம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பவர்ஸ் எல்லாம் வச்சு இவர் வேறு லெவலாக ஃபன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடவுளாக இருக்க இவர்கிட்ட எல்லாரும் வேண்டுறதுனால இவருக்கு அதில் எல்லாரும் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு கேட்ட கடவுள்கிட்டயே போய் கேட்டால் அந்த கடவுள்னா நீ தான்ப்பா கடவுள், உன் காதில் இதெல்லாம் கேட்க தான் செய்யும், இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும் நீனு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் சமாளிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் தான். அதுக்கப்புறம் இவர் மக்கள் வேண்டதெல்லாம் கம்ப்யூட்டரில் வந்து காட்டணுன்ற மாதிரி கம்ப்யூட்டரில் செட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க போட்ட விஷயஸ்க்குலாம் இவர் கெஸ் பண்ணி எஸ்இஎஸ்ன்னு சொல்லிட்டு தட்டிடுறாரு. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நல்லவன் மட்டும் வேண்ட மாட்டான், கெட்டவனும் வேண்டுவான்ற மாதிரி பூகம்பெல்லாம் வெடிக்குது. இதுக்கு காரணமும் இவர் போட்ட எஸ் தான். சரியாக என்ன ஆச்சுன்றதை நீங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.